நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்கள். இந்த வீடியோ பதில் என்ன பார்க்க போறோம்னா, யூஜிசியிலேருந்து ஒரு சுற்றறிக்கை விட்டுருக்காங்க. என்னன்னா, நாடு முழுவதும் உள்ள கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களுக்கு, ஓகேங்களா, நாடு முழுவதும் உள்ள கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களுக்கு இறுதி பருவ தேர்வு, அதாவது ஃபைனல் செமஸ்டர் தேர்வு வந்து செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள்ளே நடத்தி முடிக்கணும் அப்படின்னு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்காங்க, போன வாரம் வந்து நமக்கு ஒரு நியூஸ் கிடச்சிச்சு, சுப்ரீம் கோர்ட்லேருந்து உத்தரவு போட்டாங்க, யூஜிசியோட கைட்லைன்ஸ் அடைப்பில் நமக்கு எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு. அவங்க இப்போ கிளியராக சொல்லிட்டாங்க, செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள்ளே நமக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க, ஓகேங்களா. ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபைனல் செம் வந்து கண்டிப்பாக செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள்ளே கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அது எப்படி நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் அல்லது ஆஃப்லைன் இந்த ரெண்டு முறையில் ஏதோ ஒரு முறையில் தான் நடைபெறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு மேபி வந்து ஆன்லைனில் தான் நிறையவே நடக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா அந்த கொரோனா பரவிட்டு இருக்கிறதுனால ஆன்லைனில் எக்ஸாம் நடக்க சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, கூடவே ஒன்று சொல்லியிருக்காங்க, ஏன்னா இந்த ஆண்டுக்கான, ஓகேங்களா, இந்த ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கையை வந்து செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள்ளே நடத்தி முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா கொஞ்ச நாள் கால அவகாசம் தரதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், நமக்கு எக்ஸாம் எப்படி நடைபெறும் அப்படின்னு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.